இங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள். லைலத்துல் பரஹா, பரஹாத்துடைய இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே, இந்த பெயரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலோ குர்ஆனிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. ஒரு அமலை ஒருவர் செய்கிறார், அந்த அமலில என்னுடைய கட்டளை இல்லை என்றால், பராத்துடைய இரவில் நோன்பு நோக்கிறார், பராத்துடைய இரவில் மூன்று யாசின் ஊதுகிறார், பராத்துடைய இரவில் பள்ளி அலங்கரிக்கிறார், பராத்துடைய இரவில் மக்களை ஒன்று கூட்டி பயன் நடத்துகிறார், ஷாபானுடைய 15 அவர் கண்ணியப்படுத்துகிறார், அமல் செய்கிறார், இரவு உணக்கத்தில் ஈடுபடுகிறார், இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார். இந்த அமலை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டவில்லை என்றால் அல்லாவுடைய என்ன சொன்னார்கள், அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. சஹாபாக்களை இந்த ஷாபானுடைய 15 நீங்கள் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். ஷாபானுடைய 15 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்திலே நோன்பு வைப்பது சிறப்பு. ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா? நாளை வறுமையில் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமலை செய்தாய், யா அல்லாஹ் நன்மை என்று செய்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கொடுப்பான். நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியதுதான் நன்மை. நன்மை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியது நன்மை. அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான். நன்மையாக கருதப்பட்டாலும் அதுவெல்லாம் பிதஅத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் மஹ்தியீன், நேர்வழி கலீஃபாக்கள் நேர்வழி பெற்றவர்கள் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். கூறினாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறவில்லை என்றால் அதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் எந்த இடமும் அதற்கு கிடையாது.